அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெய்பீம் படமும் வன்னியர்கள் பிரச்சனையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெய்பீம் படத்தில் ஒரு காட்சியில் வில்லனோட வீட்டில் வில்லன் தொலைபேசியில் பேசும்போது அவருக்கு பின்னாடி அக்னி கலசம் இருப்பதை வச்சு வன்னியர்கள் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெய்பீம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லனோட பேர், ஒரிஜினல் பேர், அந்த போலீஸோட பேர், ஒரிஜினல் பேர் அந்தோனிசாமி. ஆனால் அதை வந்து குருமூர்த்தி அப்படின்னு வச்சுருக்கனால அந்த வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சூர்யாவுக்கு கண்டன ஒலிகளை எழுப்புகிறாங்க. வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சில கேள்விகள், அன்புமணி 7 கேள்விகள் வச்சார், வேளாளர் சமுதாயம் ஒரு சில கேள்விகள் வைக்கிறோம். குருமூர்த்தி அப்படின்ற பெயர் அந்தோனிசாமி அப்படின்னு வைக்கிறது பதில் குருமூர்த்தி அப்படின்னு வச்சதுக்காக பொங்குற நீங்கள் எங்களோட வேளாளர் சமுதாய பெயர், வேளாளர் பெயரை, ஜாதி பெயரை பல்லர் சமுதாயத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட தந்தை அன்புமணி அவர்களின் தந்தை ராமதாஸ் அவர்கள் எத்தனை முறை மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த வேளாளர்களும் ஜெய்பீம் படத்துக்கு நாங்கள் வந்து சூர்யாவுக்கு ஆதரவாக நிற்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். அங்கே அக்னி கலசம் வச்சது தப்பு தான், அது படத்தோட அந்த கலைப்பிரிவோட தப்பு. ரெண்டாவது, அங்கே அந்தோனிசாமியா அப்படின்னு இருக்கக்கூடியவரோட பெயரை வந்து குருமூர்த்தின்னு வச்சது தப்பு தான். அதே போன்று டாக்டர் ராமதாஸ் செஞ்சது மிகப்பெரிய தவறு. ஒரு ஜாதியோட பெயர் இன்னொரு ஜாதிக்கு சூட்டி இன்னொரு ஜாதிக்கு அந்த ஜாதியோட பெயரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய பாவம், அது மிகப்பெரிய கேவலம். அந்த கேவலத்தை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு அன்புமணி என்ன பதில் சொல்ல போகிறீங்க? நீங்கள் வந்து முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுறீங்க, வன்னியர் சமுதாயத்தின் மீது எங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஜெய்பீம் படத்திற்கு கொந்தளிக்கும் வன்னியர்கள் வேளாளர் பெயரை வந்து இன்னொரு சமுதாயத்திற்கு சூட்டணும்னு சொல்லி ராமதாஸ் போடும்போது, அறிக்கைகள் பேப்பரில் செய்திகளாக போடும்போது எங்களுக்கு எவ்வளோ மனவேதனை இருந்திருக்கும், அதை ஏன் வன்னியர்கள் எண்ணி பார்க்க மாட்டீங்க? அப்படி ஒரு சில நல்ல உள்ளம் படைத்த வன்னியர்கள் இருந்தால் இதை கொண்டு போய் உங்கள் வன்னியர்களுக்கு கேள்விகளாக கேளுங்க, ஏன் டாக்டர் ராமதாஸ் இந்த தவறை பண்ணார் அப்படின்னு. இது வந்து மிகப்பெரிய தவறு, இது மிகப்பெரிய கண்டனமுங்களும் கூட. அதனால் வந்து ஜெய்பீம் படத்தில் செஞ்சது தவறு இல்லைன்னு நான் சொல்லலை, அதுவும் தவறுனா இதுவும் தவறு தான். இதை ஒட்டுமொத்த வேளாளர்களும் ராமதாஸுக்கு போய் சேர்ற வரையும் பகிர்ந்து இதை வந்து ரீச் பண்ணுங்கள். நன்றி.